ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றங்கரையில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஏராளமானோர் வழிபட்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கதிரவன், விவரங்கள். வணக்கம் அமுருத். வருடம் முழுவதும் 12 மாதங்களில் வரும் அமாவாசையில் தை, புரட்டாசி, ஆடி மாதத்தில் வரும் 3 அமாவாசை மகாலய அமாவாசை என்று கூறப்படும். 3 மகாலய அமாவாசையில் அன்று முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தால் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையும், அவர்களின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு ஆடி மாதம் முதல் நாளிலும் கடைசி நாளிலும் அமாவாசை வருகிறது. ஆடி மாத கடைசி நாளான இன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வருகை தந்து அவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்து தங்கள் முன்னோர்கள் வம்சம் செழிக்கவும் முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடையவும் தர்ப்பணம் கொடுத்து ஆற்றில் பிண்டம் கரைத்து வழிபட்டு வருகின்றனர். தற்போது கொடுத்தவர்கள் அங்குள்ள விநாயகர் கோயில் முன்பு விளக்கேற்றி பசுமாட்டிற்கு அகத்திக்கிடை தானமாக வழங்கி வருகின்றனர். இதேபோல் திருச்சி அய்யாளம்மன் படித்துறை, ஓடத்துறை, தில்லநாயகம் படித்துறை, முத்தம்பு உள்ளிட்ட பல்வேறு காவிரி கரையோரங்களில் ஆடி அமாவாசனை இன்று ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு நினைவாக தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். தொடர்ந்து அவர்கள் ரங்கநாதர் கோவில், திருவனக்காவல் கோவில், சமயபுரம் உள்ளிட்ட கோவில்கள் சாமி தரிசனம் செய்து வருகினர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருவதால் 100 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அமுருத்.